வீரகனூர் பகுதியில் டிவி பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார் இவர்கள் மூன்று பேருமே கடைவீதி பகுதியில் அடிக்கடி சந்தித்து பேசுவது வழக்கம் இந்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி இவர்கள் மூன்று பேருமே வீரகனூர் பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயதான நான்காம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி அவளை அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இது குறித்து ஆத்தூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுக்கப்பட்டது அதன் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராமசாமி அன்புதுரை பாஸ்கர் ஆகிய மூன்று பேருமே கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு சேலம் போக்சோ கோர்ட்டில் நடந்தது இதற்கிடையில் ராமசாமி உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார் இந்நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பும் கூறப்பட்டது இதில் பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக அன்புதுரை மற்றும் பாஸ்கர் ஆகிய இரண்டு பேருக்குமே ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதியான முருகானந்தம் தீர்ப்பு கூறினார் மேலும் இந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க